ஹாய் ஹலோ, இது புவன் ஸ்ட்ரீம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டெலிஷியஸான ஒரு கிட்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பனானா சாப்பிடாத குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மில்கி பார் மாதிரி இருக்கும். இது வந்து ஹாஃப் கேஜி 150 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும். இதுலேயே டார்க் காம்பவுண்ட் கூட இருக்குது. அது நியர்லி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு டைரி மில்க் மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். மில்கி பார் டேஸ்ட்டில் தான் இருக்கும். 3 பனானாஸ் எடுத்திருக்கோம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கோம், அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்திருக்கோம், அடுத்தது கொஞ்சம் சாக்லேட் ப்ரிங்கிள்ஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், கலர் கலராக எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற கலர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மல்டி கலராகவும் நான் வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் ஸ்கியூவர்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கிளாஸ் பவுல், அப்புறம் ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டீலில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இந்த பனானாவை வந்து இந்த ஸ்கியூவர்ஸில் மாட்டி வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து இம்மீடியட்டாக நடக்கணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுடலாம். தண்ணிக்கு அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் பவுலில் அது மேலே வச்சிடலாம். இந்த கிளாஸ் பவுலில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த சாக்லேட் ஃபுல்லாக கட்டி பிடிச்சிரும். இப்போ வந்து இந்த சாக்லேட்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கேரட் துருவுற கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மெதுவாக கீழே இருக்கிற சூடு அந்த ஸ்டீம் வருது இல்லையா, அதுக்கு லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த விஸ்கர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாவது லேடல் அப்படி இப்படின்னு ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளட்டியும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த பனானாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பீல் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா இது உடனே நம்ம டிப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது கட்டி பிடிச்சிரும். ஹைலியே தான் இருக்கணும், சிம் பண்ணவே கூடாது கேஸை. ஹைலியே இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இது மெல்ட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த கிளாஸ் ஜார் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இமீடியட்டாக நம்ம வந்து பனானாவை இதில் டிப் பண்ண போகிறோம். எல்லாமே இமீடியட்டாக பண்ணணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டால் கூட அந்த சாக்லேட் சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி உங்களுக்கு டிப் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் முன்னாடியே எல்லா திங்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸ் ஜார் எடுத்தது காரணம் வந்து ஈஸியாக டிப் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது பவுல்ஸில் நீங்கள் டிப் பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது இப்போ நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த பனானா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கிளாஸில் ஊற்றுனதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ப்ரிங்கிள்ஸை வந்து பிளேட்டில் ரெடியாக வச்சுருக்கோங்க. வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இப்படி ரோல் பண்ணுறதை விட மேலே ப்ரிங்கிள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இன்னொரு பனானா எடுத்து இப்படி டிப் பண்ணி அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது முன்னாடி ரோல் பண்ணதை விட. ஏன்னா இன்னும் அது வந்து ஃப்ரீஸ் ஆகாத ஸ்டேஜில் இருந்ததுனால பிளேட்லேயே பாதி சாக்லேட் ஒட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இந்த கிளாஸ் ஜாரை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சிட்டு டிப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணணும் இந்த ப்ராசஸ்லாம், இல்லைனா உங்களுக்கு அப்படியே திக்காக ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக திருப்பி மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. இதை வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே அந்த அவுட்டர் கோட்டிங் இருக்கு இல்லையா, அது நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பனானா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபி. நிஜமாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பக்கத்தில் 2 சாக்லேட் பால்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது என்ன அப்படின்னா, அந்த பேலன்ஸ் சாக்லேட்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு அதுவும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான, ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பனானாஸ் இல்லை என்ன ஃப்ரூட்ஸ் கூட உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஃப்ரூட்ஸை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் சாக்லேட் மட்டும்தான் போடணும்னு கிடையாது, எது வேணாலும் போட்டுக்கலாம். நட்ஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை டேட்ஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை கோகோனட், அதாவது தேங்காய் துருவல் கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு.
ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.